பிரயாணம் எல்லாம் போயிடுச்சு. இனிமே நான் யாருக்காக வாழணும்? நான் வாழ தகாத பிறவி. என் கழுத்தில் இருந்த கயிறங்கே எல்லாம் மாயமாக இருக்கிறதே. தற்கொலை செய்வது தவறான முடிவு. நான் சாக வேண்டியவன். நான் செஞ்ச பாவத்துக்கு நான் சாக வேண்டிய. என்ன நடந்தது? எப்படி சொல்லுவேன் சுவாமி? நகை வியாபாரத்துக்காக நான் இந்த ஊருக்கு வந்தேன். கலாவதி என்ற தேவதாசியை பார்த்து ஆசைக்கு உணர்ச்சிக்கு அடிமையாகி முதல் நாள் 100 பொற்காசுகள் கொடுத்து போனேன். எதுவும் நடக்காமல் தூங்கி விட்டேன். அடுத்த நாள், அதற்கு பிறகு அடுத்த நாள், இப்படி 6 நாள் தொடர்ந்து போனேன். இருந்த நகையெல்லாம் விற்றேன். நடுத்தருவில் நின்றேன். எந்த முகத்துடன் வீட்டுக்கு போவது என்றால் கலாவதி உங்களை மோசம் செய்து விட்டாளா? மோசமோ மாயோ எனக்கு தெரியாது. ஆனால் என்னை போல் ஏமாந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். நான் உங்களுக்கு நியாயம் தேடுகிறேன். கலாவதி, உன்னை அணைத்துக் கொண்ட எத்தனையோ காமுகர்கள் உன்னை பற்றிய விளக்கம் சொன்ன பிறகே வந்தேன். என்ன விளக்கம்? வந்தவர்களிடத்தில் கை நீட்டி காசு வாங்கி கண் துயில வைத்து மோசம் செய்வாய் என்ற விளக்கம். நான் துயில வைப்பதாவது? பேச்சிலேயே சூடாகி விடுவார்கள். பேசிய களத்தில் தூங்குவார்கள். அதை சொல்வதற்குத்தான் வந்தேன். அம்மா, கலா அம்மா, பேசாம நிக்கிறீ அம்மா, பேச மாட்டி அம்மா. அம்மா கலா, ஐயோ, என் மகனை நீ என்னையா செஞ்சுட்ட? உன் மந்திரம் பாழ போக. அவன் அப்படின்னு இப்படி ரெண்டு பேருமா சேர்ந்து எங்களை குத்தி திங்குறீங்களே? எவனோ மந்திரவாதியம். என் மகளோட தன்னித்தன்மை கெடாம 1,00,000 காசு சம்பாதிச்சு அவனுக்கு அழுது தொலைக்கணுமா? இதெல்லாம் அவன் செஞ்சதா அம்மா? ஓ, இதுவா நடந்த விஷயம்? பிரபாவதி, முதலில் உன்னிடமிருக்கும் செல்வத்தை மோசம் போன அவர்கள் அனைவருக்கும் நான் கொடுத்து அனுப்புகிறேன். ஐயோ, சொன்னாலும் தப்பு, சொல்லாம இருந்தாலும் தப்பு. அந்த மந்திரவாதி வந்தா நான் என்ன சொல்லி அனுப்புறதுயா? நீ ஒன்றும் பயப்படாது, அவன் கதையை நான் முடிக்கிறேன். இனிமேலாவது ஏமாறாமல் இருங்கள். எதிர்த்து ஒருவன் இந்த பூமியிலே வாழ்ந்துவிட முடியுமா? எனக்கு சேர வேண்டிய பூஜை பொருளை எனக்கு கிடைக்காமல் செய்த அந்த கேடு கெட்டவனை காலால் நசுக்காமல் விடுவேனா? இருவரையும்